வேலையும் பாலிடிக்ஸ் பேசுறவன் செய்யற வேலையும் எவன் கேப்பான்? அவன் தினம் ஒண்ணு சொல்றான், தினம் ஒண்ணு செய்யறான். நான் இங்க இருக்கிறதுனால பெரிய முதலாளிக்கு என்ன தடை? ஆயிரம் தடை. அப்பனும் மதுரம் ஒன்னா சேர்றதுக்கு தடை, பத்மினி செல்வம் கல்யாணத்துக்கு தடை, 2000 சொத்து ஒன்னாவதுக்கு தடை, இது ஒரு தடை. இப்படி பல தடைகளை உடைக்கணும்னு பாலிடிக்ஸ் பேசுறவன் பேசுவான், ஆனா பணக்காரன் உடைச்சிடுவான். ஞாபகம். இந்த நிர்கதியான நிலைமையில் நான் எங்க போவேன்? எனக்கு யாரு இருக்காங்க? என்ன வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லாதே. நான் இல்ல, என் வீடு இல்ல. இத்தனை நாள் நான் தனியா இருந்தேன், இனிமே உன்னோட ஜாலியா இருக்க. எப்போதான் புரிந்தது? முதல்ல வெளியே போ. சரோஜா, அடிக்கிறியா? அடி. முந்தைய ஒரு வாட்டி உன்னை ஊத்தி சொன்னேன், எப்ப படுற அவஸ்தை? இனி என் வார்த்தைய நம்பு. மத்த பசங்க மாதிரி இல்ல. எனக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா? ஒண்ணும் இல்லையா சார். ஒண்ணுமே வரலையா? உடனே டிக்கெட் புக் பண்ணுங்க. கடைசியில் சரோஜா நிஜமாக வச்சுட்டு போயிட்டா. என்னால் நம்பவே முடியலையே. யாருமே நம்பலாம். நன்னா ஆடிண்டு பாடிண்டு ஓடிண்டு திரிஞ்சுட்டு இருந்து தீர்ந்து காணாம போயிட்டு ஊர்ல எல்லாரும் செத்துட்டான். நானா பக்கத்துலயும் தேட சொல்லி ஆறுமுகத்தோட ஆட்கள் அனுப்பிச்சிருக்கேன். என்னடா ஆறுமுகம்? ஆறுமுகம் சரோஜா கடிச்சாச்சா? இல்லைங்க ஜமா, உங்க ஆற்றுக்கு போயிட்டு செத்துட்டாளா? ஆமா, இது அவங்க காவணி. ஆத்து ஓரமா கிடந்தது. என்னம்மா இது? அங்க அவர் உம்முன்னு இருக்காரு, இங்க நீங்க உருன்னு இருக்கீங்க. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணுவேன்? என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்கல. எதையோ மனசுல நினைச்சிட்டு ஏங்குறாரு. அதுக்காக நீங்க இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறத? நீங்க எல்லாம் படிச்சவங்க, நான் என்னத்த சொல்றது? நீங்க பாருங்க, என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமன் மகன் இல்லையா? இந்த உறவு இருந்துட்டா மட்டும் போதுமா? உள்ள ஒன்று சேர வேண்டாமா? இங்க பாருங்க, ஆம்பளைங்க மனசு பாறை இல்லை, பனி கட்டி உருகுனா தண்ணியா போயிடும். தண்ணியா போனா இந்த நேரத்தோடும் சேரும். நான் சொல்றதை கேளுங்க. அவர்கிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசுங்க, ஆடுங்க பாடுங்க. Thank you.
செல்வம் இங்கு வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பார்த்தேன். உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். அட்டே, அத்தை மட்டும் என்ன, இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அழ வேண்டிய நிலைதான் வந்துவிட்டது. என்ன சொல்றீங்கப்பா, அப்படி என்ன துன்பம் வந்துவிட்டது? இன்னும் வேண்டும், விழித்திருந்து வேலி கட்டி நீர் இறைத்து பாடுபட்டு
காத்து வளர்த்த பயிர் வெள்ளத்தில் சிதைவதென்றால் வேதனை தானே மகனே, வேதனை தானே. நீ பிறந்த போது ஆனந்தம் அடைந்த நான், நீ படிக்கும் பொழுது பரவசம் கொண்ட நான், நீ வாலிபனாகி மனம் செய்து கொள்வதை பார்க்க வேண்டும் என்று இந்த தந்தையுள்ளம் விரும்பாதா மகனே, விரும்பாத. அப்பா, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. சொல்லும். ஆமாப்பா, படிப்பை முடித்து ஊர் திரும்பியதும் என் மனதை கவர்ந்தான் ஒருத்தி. ஓவியனின் சிந்தனைக்கும் இவர்களின் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பேரழகி. ஆனால் அந்தஸ்தில் தாழ்ந்தவள் என்றுதானே சொல்லுகிறாய். கவலைப்படாது. அவள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவள் எந்த குலத்தைச் சேர்ந்தவளாயிருந்தாலும், அவள் உன் மனதுக்கு பிடித்திருந்தால் போதும், அவளை நான் என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயார். அவள் எங்கு இருக்கிறாள், யார் அவள்? சொல் மகளே. அவள் தான் சரோஜா. அவளுக்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு உங்கள் காதுக்கு எட்டு முன்பே அவளின் உலகை விட்டே ஓடிவிட்டாள். அப்பா, ஓடிவிட்டாள். மகளே, மகளே, வருந்தாதே மகளே. சரோஜாவோ இறந்து போய்விட்டாள். இறந்தவளை பற்றி நினைத்து என்ன பிரயோஜனம்? சிறு வயது முதல் உனக்காகவே வாழ்ந்து உன்னையே நினைத்து உருகி வரும் பத்மினியின் வாழ்க்கையாவது வளம் பெறடு. உன் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என்று எண்ணி கண்ணீர் வடிக்கும் தந்தைக்காகவாவது நீ பத்மினியை மணந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்போ மருமகனே, மகன் கொல்லி வைக்க பேரன் தீப்பந்தம் பிடிக்க இறந்தால் பெரும்பேறு பெறுவான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டாமா? நமது குடும்பம் சந்ததி இல்லாமலே அழித்து விட வேண்டுமா? சொல் மகனே, சொல். சரி என்று சொல் மகனே. சரிப்பா, சரி. பக்யா, பக்யா. மேனேஜர் ஐயாவா? ஏது இவ்வளவு தூரம்? முதலாளி மோகனுக்கு கல்யாணம் வந்துடுச்சு. பணக்கார வீட்டு கல்யாணம் தான், பால்காரங்களுக்கு தானே வேட்டை. 100 குடம் பால், 50 குடம் தயிர் தயார். சரி, கல்யாண பொறுப்பெல்லாம் நீங்களே ஏத்து நடத்துற போல இருக்கு. என்னைய சொல்ற பொண்ணு போயிட்டு அம்மா என் தலையில கட்டிட்டாங்க, நாம தானே இருந்து செய்யணும். ஆமா, நீ என்ன குழந்தை சுத்தம்? உனக்குதான் குழந்தை கிடையாது. அந்த தந்திராவை ஏன் கேட்குறீங்க? யாரோ ஒரு அநாத பொண்ணு. இரவு ராணி கேசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரோ ஒருத்தனுடைய ஆசை வார்த்தையை நம்பி மோசம் போயிட்ட. ஓ, வலிக்குது. வலிக்கு விழுந்தவங்களெல்லாம் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டாது. அனாதாசிரமம் நடத்துறியாக்கணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் நிக்கணும். நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காலத்து வாலிப பெண்களை பார்த்தா போதும் இந்த வாலிப பசங்க சினிமா டைலாக் பேசிய மாத்திரம் ஒவ்வொரு பயிலும் நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பாக்கியம் உருப்படாது. முந்தையாவது கடவுள் படத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கும்பிட்டான், இப்ப சினிமாக்காரி படத்தை வச்சுக்கிட்டு கும்பிடுறான். அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனா இவளை கெடுத்தவன் யாரு? அதுதானே சொல்ல மாட்டேன்ற. எப்படி சொல்லுவான்? அவன் யாருன்னு தெரிஞ்சா நான் ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன். நீ போய் அவனை மீட் பண்ணணும்னு பாக்குறியா? கரும்பு நமக்கே இதெல்லாம் வம்பு. வறட்சி கொஞ்சம் மோர் இருந்தா கூட ஐயல்ல வந்தது. கல்யாணத்துல கால வாரி விட்டுறத. அம்மா, சாக்லேட் சாப்பிடுங்க. என்ன விசேஷம்? சாப்பிடுங்களே சொல்றேன். சொல்ல, என்ன விசேஷம்? வேற குழந்தை பிறந்தாச்சு. யாருக்கு? முத்தையா பிள்ளை. நல்ல ஆளப்பா நீ. இனிமேதான் செல்வத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள பேர குழந்தைன்னு மிட்டாய் கொண்டு தெரிய. வீட்டுல இருக்கும் பத்மினிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, செல்லத்துக்கு காட்டுல குழந்தை பிறந்தாச்சு. என்ன செல்வத்துக்கு குழந்தையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா,
சொன்ன சொல்றவனுக்கு தான் பைத்தியகாரன் பட்டம் கொடுத்துட்டீங்களே. ஆத்துல விழுந்து செத்துட்டா சரோஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தமே செல்வத்தோடைய காதலி இருக்கிறா. அவளும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த சங்கதி செல்வத்துக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஆபத்தாச்சே. ஆபத்தாவது ஆபத்து. ஆபத்தை சமாளிக்கிறவன் தான் அறிவாளி. அத கண்டு பயப்படுறவன் கணத்துவாளி. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் இந்த கல்யாணத்துக்கு செல்வம் சம்மதிச்சிருக்கான். ரத்னம், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். பணம் உங்ககிட்ட இருக்கு, திட்டமும் திறமையும் என்கிட்ட இருக்கு. நீட்டுங்க சொல்றேன், கல்லறையில இருக்கிற போன் பண்ணி கொண்ட. நான் பார்க்க பிறந்த பய கணக்க நேர் பண்ணணுமா? அம்மா பொண்ணா, இந்த பிரசாதம் கோயிலுங்களா? ஆமா தீர்க்க. அம்மா பொண்ணு முதலாளி சாப்பிட்டாச்சோ? பசிக்கலையாமே. அழகாத்தா இருக்கு. பசிச்ச வாளுக்கு சோறு இல்ல, சோறு இருக்கிற வாளுக்கு பசிக்கல. ஆமா இந்த மேனேஜர் ரத்தனம் உள்ள இருக்கானோ? இல்லையே, அவர் அப்பயும் வந்துட்டு போயிட்டாரு. ஏன் ஒண்ணுமில்ல, இந்த பிரசாதத்தை குடுக்க போயின்னு இருக்கச்சே அவன் நின்னுட்டானா ஏறு மரம் ஏதாவது உளறி வைப்பான். ஆமா வாட்டி கூடாது. ஏன் கணக்க பிள்ளை சொல்லு, இந்த மேனேஜர் ரத்தனம் நம்ம பெரிய முதலாளியையும் அத்தை அம்மாவையும் இப்படி ஆட்டி படைக்கிறாரு, அப்படி என்ன இந்த வீட்டுல அவருக்கு செல்வாக்கு இருக்கு? அம்மா பொண்ணு, நதி மூலம் ரிஷி மூலம் இதெல்லாம் விசாரிக்கப்படாதுன்னு சொல்லுவா. ஆனா நோக்கு சொல்றதுல என்ன தப்பு? தாலாமே இவ வியாபார விஷயத்தில் உள்ள நெடுமி சுடிவெல்லாம் இந்த ரத்தனத்துக்கு தான் நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்ல, இந்த சொத்து பத்து விவகாரம் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் அவன் கைக்குள்ளதான அடக்கம். அத்தையம்மா ஆத்துக்காரர் இருந்த அப்ப இவன் தான் அவர் கையாள். பெரிய இடத்து விஷயம், நமக்கே இந்த புல்லாப்பெல்லாம் வேலைப்பாரு. சரி Thank you.
செத்து போச்சு. அம்மா அம்மா அழகா ஐயோ பண்ண போறேன், ஒண்ணே புரியலையே. பிரம்மச்சாரி கிட்ட கொண்டு வந்து இந்த குழந்தை ஒப்படைச்சிருக்கு. இத நான் எப்படி காப்பாத்தோம் என்னமோ தெரியுது. அந்த பத்தியா திருக்குறள் திருக்குறள் ஆண்டவா ஐயா ஐயா அழையாத விருந்தாளியா ஆண்டவன் அனுப்பியிருக்காரு. அழுதுகிட்டே ஓயவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னா எனக்கு புரியல. பசிக்கு போறாரு, இப்படி குடுங்க. அதை நான் மறந்தே போயிட்டேன்மா. ஆமா, இதோட அம்மா எங்க? அம்மா இருந்தா ஏம்மா அழுது? பாத்தியா, நீ கையில வாங்கின உடனே அழுகைய நிறுத்திட்டு. அப்பா அம்மா யாருன்னு? இது கடவுளுடைய குழந்தை. என்னயா புது கதை? கதை இல்லப்பா. அப்பா அம்மா தெரியாத குழந்தைன்னா கடவுளின் குழந்தை தானே. அப்படின்னா இந்த அனாமத்தை நீ எடுத்து தூக்கிட்டு இருக்க? பாவம் பச்சை பிள்ளை பசியால துடிச்சிச்சு. ஆஹா, பச்சாதவன் வந்துருச்சாக்கும். குளிர் இந்த சனியனா? ஏப்பா கோவிச்சுக்கிற, தாய்மை உள்ள இறக்கப்படுறது இயற்கை. போதையா உபதேசம் என்ன மாரிமுத்தனே? என்ன கலாட்டா, ஊருக்கு பெரியவரை ஒத்துப்பாருப்பா. சமூக சேவையில ஆரம்பிச்சு குழந்தையில வந்து முடிஞ்சிருக்கு. அவரும் மனுஷன்தானே, ஆசை பாசமெல்லாம் இருக்காதா என்ன? காக்க குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பிறந்தவன் தானா நீ? ஒரு அநாத குழந்தைய பத்தி இவ்வளவு அற்பத்தனமா பேசுறியே. உங்க கேலி கிண்டலை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறதில்லை. இது கடவுளின் குழந்தை, நானே வளர்க்க போறேன். அதை நீங்க மனம் வந்து ஏத்துக்கணும். ஆண்டவன் திருவிழா அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நான் செய்யற இந்த சிறிய உதவி யாருக்குமே தெரிய வேண்டாம். இவனை நீங்க கடவுளின் குழந்தைன்னு சொல்றதுனால அந்த கடவுளின் பேராலேயே உதவி அனுப்புறேன். தம்பட்டம் அடிச்சு தர்மம் பண்ற இந்த காலத்துல நீங்க ஒரு அபூர்வ பறவைதான். சிவஞான பாரதி, இந்த குழந்தைய ஜாக்கிரதையா பாருங்க. இனிமே இது உங்க பேர குழந்தை, அப்படியே வளர்க்கிறேன். பயப்படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். இனிமே சரியா போனா என்ன? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணலாம், ஆனா என் வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்களை எண்ணவே முடியாதம்மா. துன்பம் துரத்துகிற போதுதான் இன்பத்துக்கு வழி பிறக்குது. கட்டிய புருஷனை பெத்த குழந்தையையும் இழந்த பிற்பாடு ஒரு பெண்ணுக்கு இன்பம் எங்கம்மா இருக்க போகுது? கட்டின புருஷனும் தான் இன்பம்னு நினைக்காது. அதைவிட மேலான இன்பம் உலகத்துல எவ்வளவோ இருக்கு. அப்படியா? ஆமா, வேதனைப்படுகிறவர்களுக்கு சேவை செய்து அவர்கள் மகிழ்வதை பார்க்கும் என் ஈடு எனுமே இல்லை. கடவுள் துன்பப்படுகிற ஒவ்வொருத்தரையும் நேரிலே வந்து ஆதரவு காட்ட முடியாதனால தாய்மார்களை சிருஷ்டித்து நர்ஸாக பணிவிடை செய்யும்படி செய்திருக்கிறார். நீயும் அந்த தொண்டிலே ஈடுபட்டாயானா உன் துன்பங்கள் தீரும், நிம்மதி பிறக்கும், கவலை ஒழியும், கடவுள் அருள் கிட்டும். அப்படியானால் நான் இந்த சேவை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அம்மா. வெரி குட். இதுல என்ன இருக்கு? புடவை இருக்கும். புடவை இருக்கும். புடவை வாங்கறதுக்கு என்ன பணம்? அல்லா, நோட் ஒரே எடுத்துக்கோ. நோட்லயே உனக்கு உரத்தை சொல்லியான்பா. பணம் கொடுத்தா மாத்திரம் போதுமா?
எத்தனை நாள் என்ன ஏமாத்துறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு. ஆமாங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? கெட்ட வழிக்கு போறியே, கெட்ட வழிக்கு போறியே. காதல் என்ற வார்த்தைக்கு களங்கத்தை உண்டாக்குறியே. காதல்ல இருக்கிற ஸ்வீட்னஸ் மேரேஜ்ல ஏது? காதல் என்றது பூவானோம், அது அழகா இருக்கும். கல்யாணம்ன்றது இருக்கு ஆனபடி டமார் டமார் காதை துளைக்கும், அது வேணாம். ஆமா, இப்படி பேசி பேசி காலத்தை கடத்திக்கிட்டு போனா உலகம் நம்மள கேவலமா பேசாதா? என்ன காதலர்களாக பத்தி உலகம் கேவலமா பேசும்? அது எந்த உலகம் பேசும்? காதலர்களா இருக்கிறத பத்தி அமிதாபதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அசல் காதல். அதனாலதான் உலகம் புகழுது. ஏன் ரோமியோ ஜூலியட் மட்டும் என்ன பச்சை காதல். அதனாலதான் உலகம் பாராட்டுது. மேனேஜர் பிஸியா இருக்காருன்னு சொல்லு. லாக் அப் தி டோர். வேணாம் கல்யாணம் வேணாம். பண்ணிக்கிட்டு குடும்பங்கிற சிறையில மாட்டிக்கிட்டு குழந்தைங்கன்ற கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்கணும்னா வேணாம். சொல்றத கேள், எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவேன். காதல் என்ற புகழ் வேணுமா, கல்யாணம் என்ற சிற வேணுமா, யோசிச்சு சொல்லு. நீங்க போற போக்க பார்த்தா கடைசியில சிறதான் கிடைக்கும் போல இருக்கு. நம்ம கிட்டயே காமிக் பண்றா. பாத்தியாடா கண்ணா, உன் தாத்தா உனக்கு எத்தனை வகையான பொம்மை எல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு பாத்தியா? இங்க பாரு, இங்க பாரு வெள்ளைக்கரடி. விளையாடுறது பாருறா. என்ன நீங்க விளையாடுறீங்க? குழந்தையோட விளையாடுற பாருங்க, நானும் குழந்தை ஆயிடுறேன். என்ன இது கருத்தா? என் பொம்மை கடையே ஆக்கிட்டு போய் இருக்க முதலாளி இருக்காரு. இன்னும் குழந்தை வேணா அவருக்கு அகார பிரியம். சரியா போச்சு போங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரி வாங்க. முத்தியாப்பிள்ள இடத்துல என்னுடைய நந்தியை சொல்லுங்க. வெளியில அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் குழந்தைய காட்டுறீங்களா? இந்த குழந்தைக்கு சரோஜாங்கிற பேர் வைக்கிறதாக முடிவு செஞ்சிட்டேன். அந்த பேருக்குள்ள அடங்கியிருக்கிற ஆயிரம் ஆயிரம் இன்ப நினைவுகள் என் நெஞ்சத்தில் அலையும் அதுகின்றன. என்னம்மா அவர் குழந்தை பார்த்தாரம்மா? என்ன சொன்ன? பார்த்ததும் சரோஜான்னு கூப்பிட்டேன். அந்த பேரை சரியா கூப்பிட்டார். ஏம்மா அந்த பேர்ல உங்களுக்கு என்ன கோபம்? நான் படுற மனவேதனை வேறு யாருக்கும் இருக்காது, இருக்கவும் கூடாது. என் கல்யாணத்துக்கு முன்ன சரோஜான்னு ஒரு பொண்ணை அவர் காதலிச்சாரு. அந்த காதல் கைகூடுறதுக்கு முன் அவர் தற்கொலை செய்துகிட்டு அதே ஏக்கத்தில் இருந்து அவருக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுத்துட்டாங்க. எப்பாவது எங்கிட்ட பிரியமா பேசுவாரே தவிர சதா அந்த சரோஜா ஞாபகத்திலே இருப்பார். குழந்தை பிறந்தாலாவது அவர் மனசு மாறணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவர் என் குழந்தைக்கு அந்த பேரை வைக்க பாக்குறாரு. என்ன இது இப்படி மாலாவை அழ வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அழ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க போயிட்ட? இதென்னடா ஒரே அடி அழுதுகிட்டு இருக்கு, தூங்க மாட்டேங்குது. ஐயா இப்படியா தூங்க வைக்கிறது? கொண்டாங்க இந்த எடுத்து. நான் ஒரு பாட்டு பாடுறேன். அம்மா நீ கண்ணூரங்காய் ஆரோ தூங்கி கொடுத்த
தூங்கி விடுதா? பாருங்க, தோப்பனாரோ ஃபாரின் போயிட்டு வந்திருக்கார், நீங்களும் ஒரு கிராஜுவேட். படிச்சு வாழ்க்கை பிறந்த இந்த காலத்து குழந்தைக்கு கர்நாடக சங்கீதத்துல ஸ்லோவா பண்ணா தூக்கம் வருமோ? நான் தூங்க வைக்கிறேன் பாருங்க. ஆர்ராரோ ஆரி ஆரிராரோ, ஆர்ராரோ ஆரிராரோ, சின்ன பாபா கண்ண பாபா எங்க தூங்கு, சின்ன பாபா கண்ண பாபா நல்ல பாபா எங்க தூங்கு, தூங்கு 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 பாபா, தூங்கு பாபா தூங்கு பாபா. மாமா அம்மா அம்மாடு கத்துதே, பூனை கத்துதே, அக்கா 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 கத்துதே, டாங் டீங் டீங் டாங் டீங் டாங் டீங் டாங் டீங் டாங் டீங் டாங் டீங் டாங் டீங் டாங். ஆர்ரா கரெக்டுல என்னடா? ஆமா, இது இலையில இது தலை தெரியுது. நான் பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்களே, எங்க வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அபிஷ்டோ அவசகுணம், நல்ல காரியத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன், எங்கேன்னு கேட்டு தொலைச்சு புட்டியாடா? அப்படி என்ன நல்ல காரியம்னு நான் கேட்கிறேன். ஆயுதத்தை வச்சு விளையாடுறா? இல்ல, அந்த குழந்தைக்கு வேண்டி பாரதியார் இருக்காரோ, நான் அவரை வேறுக்கு பணம் அனுப்புறதுக்காக போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். நானும் தான் பாக்குறேன், நம்ம ஏன் வருஷம் பணம் அனுப்புறாரு ஒழிய நேர்ல போய் ஒரு நாள் கூட பார்த்தா தெரியலையே. இதே கேள்வியை நானும் பல தடவை கேட்டேன்டா. அதுக்கு அவன் சொல்றேன், குழந்தைய அடிக்கடி போய் பார்த்து விட்டா அப்புறம் பாசம் வந்துடும், அதனால பல கஷ்டங்கள் ஏற்படும் சொல்றேன். அவளுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, வேகம் தாழல. ஏன்னா நீங்கடா பார்த்துட்டே இருக்கியே, அவன் எங்கடா வெளியே வர்ற? உங்களோட பேசிட்டு மணி அடித்தடம் நேரம் ஆச்சு, நான் போயிட்டே இருக்கேன், வேலையை போறா போட. எப்படி நாங்க சும்மா இருக்கிறது? நீ ஏதாச்சும் கேள்வி கேளு, நாங்க பதில் சொல்றோம். சரி, மலையாளி ஏன் படிச்சாரு? இது தெரியாதா உனக்கு? மலையன்னா பூமி காத்துல பறந்து போயிடும், அதனாலதான் அங்கங்க பாரமா பேப்பர் வெயிட் மாதிரி மலைகளை வச்சிருக்காரு. அப்படி இல்ல, மலைகளை கடவுள் எதுக்கு படிச்சார்னா, மழை இருந்தா தான் குளிர்ந்த காத்து இருக்கும், குளிர்ந்த காத்து பட்டா மேகம் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா தான் உலகம் செழிப்பா இருக்கும். எல்லாம் உட்காருங்க. இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டாத்தான் உலகத்திலேயே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சில கேள்விகளை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க பாப்போம். கண்ணா, உன்னுடைய தாய்மொழி எது? ராஜா, உனது இனம்? அதில் நீ யாரை போராக வேண்டும்? தீரத்தில் பலே பலே, நீங்கள்லாம் கட்டபொம்மன் போல வீரனாக இருக்கணும், கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனாரை போல தேசபக்தரா இருக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா. கங்கையோடு பெருமை கொண்ட காவேரி பொன்னாட்டிலே, கங்கையோடு பெருமை கொண்ட காவேரி பொன்னாட்டிலே, கவலை இன்றி சோறுக்க கலைகள் எண்ணி வாழ்ந்த நாம், கவலை இன்றி சோறுக்க கலைகள் எண்ணி வாழ்ந்த நாம், மங்கி மங்கி மறுமை மிஞ்ச மதிமயங்கி மாய்கோ. மங்கி மங்கி
பஞ்சம் அறையுமாறு மாற்றுவோ தமிழன் என்று சொல்லடா. நிமிர்ந்து நில்லடா சிறத்தில் மிக உயர்ந்த சிற்ப நூலின் அற்புதம் சின்ன சின்ன ஊரில் கூட இன்னும் எங்கும் காணலாம் கை சிறத்தில் வீடில்லாத கல்வி தந்த தமிழனாம் கை நெறித்து நிலையின் கலங்கி நிற்பவோ நல்ல புத்தியை கொடுக்கட்டும். அண்ணன், அந்த பாரதிய மண்டை உடைச்சா மட்டும் பத்தாது, எல்லாமே அவன் நம்ம விஷயத்தை வந்துகிட்டு இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் இனிமேல் அந்த அநாத பையல வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருந்தான். அவனை கொலை பண்ணி சுடி தோண்டி உதைச்சிருவான். வாங்க போறோம். ஒன்னால இல்லடா கண்ணா, ஒன்னால இல்ல. அவங்க துவேஷ உணர்ச்சி அவங்களை இப்படி எல்லாம் செய்ய சொல்லு. ஆமா, நீ யாரோ ஒரு பையனை அடிச்சியாம உண்மையா? என்ன தாத்தா, சும்மா அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணாத தாய் இல்ல, புள்ள தாய் கொண்டு வந்த புள்ள என்ன கேலி பண்ணினா எனக்கு கோபம் வராதா? ராஜா, எதையும் பொறுமையோட சகிச்சுக்கணும்மா, அப்பதான் கண்ணு வாழ்க்கையில முன்னேறலாம்.
இனிமே நீ எங்கேயும் போய் விளையாட வேண்டாம். பேசாம இங்கேயே இரு. இங்க இருந்தா மறுபடியும் உங்களை போட்டு அடிப்பாங்க தாத்தா. என்னால உங்களுக்கு ஏன் கஷ்டம் என்ன? எங்க அப்பா அம்மாட்ட கொண்டு விடுங்க. அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா எந்த அம்மா இவ்வளவு தொந்தரவு? என்ன, நான் அனாதையா? அனாதை இல்லடா கண்ணு, நீ அனாதை இல்ல, நீ கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தைன்னா கடவுளா எனக்கு? கண்ணு அப்படித்தான் சொல்லணும். மாசா மாசம் ஒரு கடவுள் தான் உனக்கு பணம் அனுப்புறாரு. இத பாரு, இன்னைக்கு கூட பணம் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு பணம் அனுப்புற கடவுள் எங்க இருக்காரு தாத்தா? அதெல்லாம் இப்ப ஒண்ணு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். பெரியவனானதும் நானே சொல்றேன். போய் படிமா தாத்தா. இப்ப பலிக்குதா தாத்தா? மருந்து படுத்துமா? உன் கை பட்ட உடனே எல்லாம் போயிட்டு ரா கண்ணு, வலியெல்லாம் போயிட்டு. என் கூட வா, உங்க அப்பா அம்மா கிட்ட நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படின்னா எங்க அம்மா அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்பா, வா என் கூட.
என்னையா என்ன சமாச்சாரம்? எங்க இந்த பக்கம் கண்ணனை காணோப்பா, பாத்தீங்களா? என்னையா கதை விடுற, கண்ணனை பார்க்க வந்தியா இல்ல கள்ளச்சாரம் காய்ச்சாங்கன்னு பார்க்க வந்தியா? அட ஏப்பா, நீங்க வேற குண வம்புக்கு வர்றீங்க. நான் புள்ளைய காணமேனு பதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற வந்து. சரி நீ வா, அவன் என்னதான் செய்யறான்னு பாக்கலாம். பாரதியாரே, என்ன ஆச்சு? ஆகிறது என்ன, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். பாத்தியா, அப்பவுமே சொன்ன போலீஸுக்குள்ள ரிப்போர்ட் பண்ண போறாரா? அதுக்கு முந்தே அவர் எமங்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண முடியா பண்ணிடுற. கண்ணா, இனிமே சாப்பிடலாம? எனக்கு வேண்டாம் சாப்பாடு. ஏ பசிக்கல? பசிக்குது, அதான் சாப்பிடவே இல்லை. பின்ன ஏன்பா சாப்பிட மாட்டேங்கிற? நானு எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்களோட போடுவேன். பாரு கண்ணா, நானும் உங்க அம்மா மாதிரி தானே, என்னோட சாப்பிட கூடாத? நான் நீங்களா அம்மா? இல்லடா கண்ணே, இல்ல. அப்படின்னா உங்க கூட சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஓ, இத பாரு, நீ சாப்பிடலன்னா கைய காலெல்லாம் சோர்ந்துடும், நடக்க முடியாது, அப்புறம் உங்க அப்பா அம்மாவை பார்க்கவே முடியாது. அப்படியா? அப்படின்னா சாப்பிடுறேன். தங்க அம்மா, இந்த கண்ணே சாப்பிடுமா? வேண்டாம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல கண்ணே, என் கையால நானே விட்டுறேன், சாப்பிடுமா? ஏம்மா? இல்லடா கண்ணே, உன்னை பார்த்ததும் என் குழந்தை ஞாபகம் வந்துச்சு. ஏம்மா அழுவுறீங்க கண்ணே? நான் என்னடா சொல்லுவேன்? நீ தாய பறி கொடுத்த பிள்ளை, நானும் பிள்ளையை பறி கொடுத்த தாய். Thank you.